கர்நாடக அமைச்சரவை கூட்டம் நடந்தது. தேர்தலில் மக்களுக்கு அளித்த 5 வாக்குறுதிகளையும் இந்த நிதியாண்டிலேயே செயல்படுத்த முடிவெடுத்தோம் என முதல்வர் சித்தராமையா பேட்டியளித்தார். பெண்களுக்கான இலவச பஸ் பயணம் 11 தேதி அமலுக்கு வரும். ஏசி பஸ், ஸ்லீப்பர் பஸ் தவிர எல்லா அரசு பஸ்களிலும் பெண்கள் டிக்கெட் வாங்க தேவையில்லை. அனைத்து வீடுகளுக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கும் திட்டம் ஜூலை 1 அமலுக்கு வரும். ஏழைகளுக்கு மாதம் 10 கிலோ இலவச தானியம் வழங்கும் திட்டமும் ஜூலை 1 தொடங்கும். குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் ஆகஸ்ட் 15 செயலுக்கு வரும். இந்த பணத்தை பெற வரும் 15 தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். வங்கிக் கணக்கில் பணம் டெபாசிட் செய்யப்படும். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 3000, டிப்ளமோ முடித்தவர்களுக்கு ரூபாய் 1500 உதவித்தொகையும் இந்த ஆண்டே வழங்கப்படும் என சித்தராமையா கூறினார். இந்த 5 வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற ஆண்டுக்கு 50,000 கோடி செலவாகும். From 1st July, 10 kgs of food grains will be given to all BPL card holders and also Antyodaya card holders per head. Obligatory 10 kg per head to all BPL card holders and also CPL card holders. Although that will come into effect from 1st July 2023, okay, and the bus pass, free traveling for women, all women irrespective of their financial position, all will be exempted from traveling in government buses within the state. Only exemption we have made is not in the AC buses.